ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோவில் சென்னை திருமுலவாயிலில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் திருக்கோவில். இக்கோவிலின் மூலவர் ஸ்ரீ பச்சையம்மன் என்று அழைக்கப்படுகிறார். திருமலை வாயிலில் உள்ள பச்சையம்மன் கோவில் அருணாச்சல மலையின் வடகிழக்கில் அமைந்துள்ளது. சுமார் 120 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட இக்கோவில் சமீபத்தில்தான் மாற்றியமைக்கப்பட்டது. கோவிலின் வெளிப்புற வளாகத்தில் 14 பாதுகாவலர் சிலைகள் உள்ளன. பச்சையம்மனுக்கு உதவிய விலங்குகள் கூட இந்த கோவிலில் வணங்கப்படுகின்றன. ஒரு யானை, 5 குதிரைகள் மற்றும் ஒரு நாய் ஆகியவற்றின் உருவங்கள் உள்ளன. இன்னும் இந்த விலங்குகள் பச்சை அம்மனின் பாதுகாவலர்களாக இருக்கின்றனர் என்பது பரவலான நம்பிக்கை. ஸ்ரீ ரமணர் மகரிஷியின் வருகைக்கு பிறகு இக்கோவிலின் புகழ் தமிழகம் முழுவதும் சென்றடைந்தது. கோவிலின் வரலாறு என்னவென்றால், பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு சிவபெருமானும் பார்வதியும் கைலாசத்தில் வாழ்ந்தனர். சிவன் உலகை ஆண்டவர். எப்பொழுதும் உலகத்தையும் மக்களையும் பார்த்து கொண்டும் காத்தபடியும் தனது நேரத்தை செலவிடுவார். சிவபெருமான் தன்னுடன் நேரம் செலவழிக்காததால் பார்வதி மிகவும் வருத்தமடைந்தாள். அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை அறியாமல் சிவபெருமானின் கண்களை விளையாட்டாக கட்டினாள். அடுத்த நொடியே உலகம் முழுவதும் சுழல்வதை நிறுத்தி இருளால் சூழப்பட்டது. பூமியில் எதுவும் நகரவில்லை. அனைத்தும் உறைந்திருந்தன. தேவலோகத்தின் ரிஷிகளும் முனிவர்களும் நடந்ததைக் கண்டு திகைத்து சிவபெருமானின் அரசவைக்கு விரைந்தனர். திடீரென்று சிவபெருமான் தனது நெற்றிக் கண்ணில் 3வது கண்ணை திறந்து பூமியில் வெப்பத்துடன் ஒளியை பரப்பி இறந்த உலகத்தை உயிர்ப்பித்தார். பார்வதி தனது கண்களை விளையாட்டாக கட்டிய பொழுது சிவபெருமான் அதிருப்தி அடைந்து அவளை மனித உருவம் எடுத்து தனது கோபம் தணியும் வரை தவம் செய்யும்படி தீர்ப்பளித்தார். பார்வதி தேவி சிவனிடம் தன்னை மன்னிக்கும்படி கெஞ்சினாள். ஆனால் ஒருமுறை அளித்த சாபத்தை திரும்ப பெற முடியாது என்று சொன்னதால் பூமியில் அவள் செய்யும் செயல்களின் போது அவளின் புகழ் எங்கும் பரவி காணப்படும் என்று கூறினார். பின்னர் பார்வதி பூமிக்கு வந்து மிகவும் புனிதமான தலமான காசிக்கு சென்று அங்கு அவள் சிவன் கோவிலின் பாதைகளில் சென்றாள். அவள் காஞ்சி சென்று சிவபெருமானை மகிழ்விக்க ஒரு மரத்தடியில் தவம் செய்தாள். பின்னர் திருவண்ணாமலை சென்று கோவிலுக்கு செல்லும் வழியில் திருமலை வாயிலில் ஓய்வெடுத்து இந்த இடத்தை மிகவும் புனிதமாக்கினாள். இந்த இடத்தில் ஓய்வெடுத்த பிறகு அவள் செங்கோவில் ஒரு கூசியில் நின்று பரிகாரம் செய்தாள். அவள் திருமுல்லை வாயிலில் தங்கியிருந்த போது 7 ரிஷிகளும் 7 பெண்களும் அவளுடன் வந்து அவளை காத்தனர். அதனால்தான் அவர்களின் சிலைகள் கோவிலில் நிறுவப்பட்டுள்ளன. அவளது தண்டனை காலம் முடிந்தவுடன் சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக ஏற்றுக்கொண்டார். சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு கௌதம மகரிஷி சக்தி தேவியை அழைப்பதற்காக ஒரு யாகம் செய்தார். இதற்காக அவர் புனிதமான இருக்கையை உருவாக்கினார். தர்பார் புல் மஞ்சள் பச்சை புல் மங்கள பூஜைகளுக்கு பயன்படுத்தப்பட்டது. இந்த புனித ஆசனத்தில் சக்தி தேவி அமர்ந்த பொழுது மஞ்சள் புல் பச்சை நிறமாக மாறியது. இதனால் அம்மனுக்கு பச்சை அம்மன் என்ற பெயர் வந்தது. இக்கோவிலின் பிரார்த்தனை என்னவென்றால், மற்ற எல்லா அம்மன் கோவில்களைப் போலவே திருமண தடைகள், குழந்தை இல்லாத தம்பதிகள், தோல் நோய்கள், உடல்நல குறைபாடுகள் மற்றும் கிரகதோஷம் உள்ளவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து அம்மனின் அருளை பெறுவார்கள். கோவிலின் சிறப்பு என்னவென்றால், அதை சுற்றி ஓடும் தூய நீர்நிலைகள். இந்த நீர்நிலைகள் அடர்ந்த காடுகளில் இருந்து வருவதால் இது பல அரிய மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது. இது எந்த வகையான நோய்களையும் குணப்படுத்தும் என்று கூறுகின்றனர். பக்தர்கள் அனைவரும் இத்திருத்தலத்திற்கு சென்று பச்சை அம்மனை வழிபட்டு வாழ்வில் எல்லா வளமும் பெற அன்புடன் வேண்டுகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.